ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. அன்பானவர்களே, இன்றைய நம்முடைய தியானத்திற்கும் சிந்தனைக்குமாக நாம் மார்க்கு நற்செய்தி 9:5 இறைவார்த்தையை எடுத்துக்கொள்வோம். ராபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. தாபோர் மலையில் ஆண்டவர் உருமாற்றமடைந்தார், தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அப்போது உடனிருந்த பேதுரு உருவிட்ட வார்த்தைகள் தான் இவை. ரபி, நாம் எங்கேயே இருப்பது எவ்வளவோ நல்லது. இயேசு உடனிருந்து தமது மாட்சியை வெளிப்படுத்திய போது பேதுருவினுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு உணர்வு அது. இயேசு எப்படி நம்மோடு இருக்கிறார்? இன்றும் இயேசு தமது மாட்சியை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். நாம் எப்போதாவது இயேசுவிடத்தில் சொன்னதுண்டு, ஆண்டவரே, நான் இங்கேயே இருப்பது, எவ்வளவோ உம்மோடு இருப்பது எவ்வளவு நல்லது என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? இயேசு எப்படி நம்மோடு நெருங்கி வருகிறார்? பல்வேறு வகையிலே நெருங்கி வருகிறார். இயேசு தம்முடைய அன்பு சீடர்களுக்கு எப்படி நெருங்கி இருந்தாரோ அதுபோல நம்மிடத்திலே நெருங்கி வருகிறார். இயேசு முதலாவது சீடர்களை அழைக்கும் போது என்ன செய்கிறார்? அவர்களை உற்று பார்க்கின்றார். இயேசு அவர்களை உற்று பார்க்கின்றார். பேதுருவை சந்திக்கும் போது கூட ஜீசஸ் ஹேஸ் ஃபிக்ஸ்ட் ஹிஸ் ஐஸ் ஆன் ஹிம், இயேசு தன்னுடைய பார்வையை அவன் மீது பதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தம்முடைய பார்வையை நம் மீது பதிக்கின்றார். அந்த பார்வையில் அருள் இருக்கின்றது, அந்த பார்வையில் இரக்கம் இருக்கின்றது, அந்த பார்வையில் அக்கறை இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பார்வை, இதை நாம் சிந்திக்கிறோமா? இன்னும் சில நேரங்களிலே இயேசு தன்னுடைய வார்த்தையினால், அதிகாரமுள்ள வார்த்தையினால் நம்மோடு போதிக்கின்றார். ஒரு நாள் நாம் தேவாலயத்திற்கு செல்லும் போது எதிர்பாரா விதமாக ஒரு இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தை தொட்டு விடுகிறது, உள்ளத்தை தூண்டுகிறது. அந்த நேரத்தில் இயேசு அதிகாரபூர்வமாக நம்மோடு பேசுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு அதிகாரத்தோடு நம்மிடத்தில் பேசுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் இயேசு நம்மிடத்தில் நெருங்கி வருகிறார். அதுபோலவே இயேசுவினுடைய அயலானாக, நம்முடைய அயலானாக இருக்கின்றார். இயேசு நல்ல சமாரியனுடைய ஓமையை நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். அந்த ஓமை வாயிலாக இயேசு என்ன நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்? நாம் அடித்து நொறுக்கப்பட்டு வீழ்ந்து கிடந்தாலும் நம்மை தூக்கி சுமக்கின்றவராக இயேசு நம்மோடு வழி நடந்து வருகிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார். ஆனால் இயேசு ஒருவேளை நம்ம சொல்ல, ஆண்டவரே, என்னை தூக்கிவிடும், என் உடன் நடந்து வாரும் என்று சொல்லி. ஆனால் இயேசு தம் நம்மோடு நடந்து வருகிறார். நம்முடைய முன்னாலும் அவர் போவதில்லை, பின்னாலும் வருவதில்லை. நம்முடைய பக்கவாட்டிலே அவர் நடந்து வருகிறார். எமாவுஸ் சீடர்களோடு நடந்து போனது போல நம்மோடு நடந்து வருகிறார். இதை நாம் சில நேரங்களிலே உணர்வதில்லை, சில நேரங்களிலே நாம் புரிந்து கொள்வதில்லை. அவர் சேர்ந்து வருகிறார். அவர்கள் அறியாமல் அவர்களோடு வழி நடந்தது போல இயேசு நம்மோடு நடந்து வருகிறார். அவருடைய வார்த்தையை நாம் கேட்கவும் வாசிக்கவும் செய்யும் போது நமக்கு அத்தகைய அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அன்புக்குரியவர்களே, இதுபோலவே இயேசு வந்து பல்வேறு இடங்களிலே தன்னையே ஒரு சாட்சியப்படுத்தி இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை, சீடர்களுடைய பாதங்களை கழுவும் போது இயேசு ஒரு வாழ்க்கை என்ன, அவர் நமக்கு சொல்லித்தருகிற வாழ்க்கை பாணி என்ன என்று நமக்கு கற்று தந்திருக்கிறார். இவ்வாறு இயேசுவினுடைய அந்த செயல்பாடுகளையும் வார்த்தைகளையும் பாணிகளையெல்லாம் தியானிக்க தியானிக்க இயேசுவோடு ஒரு பெரிய நெருக்கம் ஏற்படுகிறது. இதுபோலவே ஆண்டவர் இயேசு கெத்செமனியிலிருந்து தொடங்கிய அந்த பாடுகளின் பயணத்தை, சிலுவை பாதையை நாம் தியானிக்கும் போது என்ன ஏற்படுகிறது? இயேசுவோடு ஒரு நெருக்கம் ஏற்பட்டு விடுகிறது. இயேசு கல்வாரி, அந்த பாரமான சிலுவையும் சுமந்து கொண்டு கல்வாரி மலைக்கு கடந்து சென்ற அந்த பாதை வியா டொலரோசோ என்று அழைக்கப்படுகிறது. அதாவது வேதனையின் பாதை. இன்றும் அந்த பாதை அப்படித்தான் அழைக்கப்படுகிறது. லத்தீன் மொழியிலே வியா என்ற வழி, பாதை, டொலரோசோ பெயின்ஃபுல், வேதனையின் பாதை என்று அழைக்கப்படுகிறது. அந்த பாதை வாயிலாக கடந்து சென்ற இயேசுவை தியானிக்க தியானிக்க இயேசுவோடு ஒரு நெருக்கம் வருகிறது. இந்த தவக்காலத்தில் நமக்கு கிடைக்க போகிறது இதுதான். நாம் இயேசுவின் பாடுகளையும்
அவருடைய துன்ப துயரங்களையும் எல்லாம் மீண்டும் மீண்டும் நம்ம கேட்போம். குறிப்பாக புனித வாரத்தில் நம்ம அதிகமாக தியானிப்போம். அப்படி தியானிக்கும் போது நமக்கு கிடைக்க போகிறது தான் இயேசுவோடு ஒரு நெருக்கம். அப்போது நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது எவ்வளவோ நல்லது என்று சொல்லுவோம். அந்த ஒரு மனநிலைக்கு இன்றைய தினத்தில் கடந்து வருவோமா? இயேசுவினுடைய பாடுகளையும் அவருடைய துன்ப துயரங்களையும் ஆழத்தில் தியானிப்போமா? அதற்காக இன்றைய தினத்தை பிரயோஜனப்படுத்துவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.